ஆனால் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவராக போலீஸ் என்று சொல்லிக் கொள்கிற ஒரு பொறுக்கி பொறுப்பேற்றதற்கு பிறகு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டம் எப்படி வருது தெரியுமா? அதில் சேர்த்திருக்க ரவுடி பசங்க, இந்த ரவுடி பசங்களுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனைனா இன்றைக்கு ஒன்றிய அளவில் பாஜக அரசு ஆட்சியில் இருக்கு. போதாதுக்கு இவன் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், இவனை எல்லாரையும் போட்டு வச்சிருக்கான். அவன் ஏன் போட்டு வச்சிருக்கான்? நான் சொன்ன மாதிரி அடிப்படையில் அவன் போலீஸில் ஒரு கிரிமினல், ஹீஸ் எ தேர்ட் ரேட்டட் கிரிமினல். அவன் ஆள் கஞ்சாவோட பிடிப்பட்டானா அவனை கூட சொல்லி கேட்பான். நம்ம கிட்ட கேட்டாலும் செய்வோமா செய்ய மாட்டோம். அப்போ அது இன்றைக்கி தமிழ்நாட்டில் செஞ்சுத்தர ஒரே தலைவர் யாரு? அண்ணாமலை. எனக்கு முன்னர் பேசிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள், உணர்ச்சி பொங்க இன்றைக்கு நாம் ஏன் இங்கே கூடியிருக்கிறோம் என்பதை எடுத்துரைத்தார்கள். அதிலும் குறிப்பாக பேசக்கூடியவர்கள் எல்லாம் ஊப்பா ஊப்பா என அந்த கொடுங்கோன்மை சட்டத்தை, ஆங்கிலத்திலே ட்ரெகோனியன் லா என்று சொல்வார்கள், அந்த கொடுங்கோன்மை சட்டத்தை பற்றி பேசினார்கள். உண்மையில் ஊப்பா என்பது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், சட்டவிரோதமான செயல்பாடுகளை தடுப்பதற்கான ஒரு சட்டம். அப்படியானால் சட்டவிரோதமான நடவடிக்கைகளை தடுக்க வேண்டிய சட்டம் என்ன செய்ய வேண்டும்? சொந்த கட்சி கூட்டத்திலே வரக்கூடிய பெண்களிடத்திலே களவாணி செய்யும் களவாணிகளை கைது செய்ய வேண்டும். தாங்களாகவே குண்டை வீசிக்கொண்டு தாங்களாகவே நெருப்பை வைத்துக் கொண்டு நாடகமாடும் களவாணிகளை கைது செய்ய வேண்டும். மத வேற்றுமையை போதித்து சாதி வேற்றுமையை போதித்து குடிசைகளை கொளுத்துவர்களும் ஏழைகளை கொள்வர்களையும் பெண்களை கொன்று குவிப்பவர்களையும் அந்த சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் என்ன நடைபெறுகிறது? நாட்டிலே எங்கே அநீதி இழைக்கப்பட்டாலும் அல்லது மக்கள் துன்பத்திற்கு ஆளானாலும் அங்கே ஓடோடி சென்று உதவுகின்ற இயக்கங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய இயக்கங்கள் இன்றைக்கு இஸ்லாமிய உறவர்கள் இருக்கக்கூடிய இயக்கங்கள். அது இங்கே சென்னையில் 2015 வந்த வெள்ளமாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக கொரோனா காலத்திலே பெற்ற மகனை பார்ப்பதற்கு தாய்மார்கள் அஞ்சிய நேரத்தில் அந்த உறவுகளை அடக்கம் செய்ய வேண்டும் என்று வருகின்ற பொழுது, அதை கையாள வேண்டும் என்று வருகின்ற பொழுது, அன்றைக்கு முதன் முதலிலே களத்திலே குதித்த இயக்கங்கள் இவர்கள் மீது இன்றைக்கு ஊப்பா சட்டத்தை பாய்ச்ச வேண்டும், என்ஐஏ மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த ஊப்பா சட்டத்தை பொறுத்தவரை இதுவரை அதில் கைது செய்யப்பட்டு இன்றளவும் சிறையில் இருப்பவர்கள், புரட்சியாளர் அம்பேத்கரின் பேரன் இன்றைக்கு அந்த சட்டத்தினால் பாதிக்கப்பட்டு சிறையில் இருக்கிறார். வரவரராவ் என்கின்ற மிகப்பெரிய எழுத்தாளர் சமீபத்திலே தான் மருத்துவ காரணங்களுக்காக விடுவிக்கப்பட்டுள்ளார். மருத்துவத்துறையிலே உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டியதற்காக ஒரு மருத்துவர் அதிலே அந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக ஜனநாயகத்தை யார் யாரெல்லாம் பாதுகாக்கிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் பாய்கின்ற ஊப்பா சட்டம், கல்புர்கி உள்பட 4 சிந்தனையாளர்களை கொன்ற சனாதன் சன்ஸ்தா என்கின்ற அமைப்பின் மீது அதனுடைய நடவடிக்கை பாயவில்லை. சரி, இது எல்லாம் இன்றளவுக்கு இருக்கக்கூடிய நடவடிக்கைகள், இந்த அரசு தற்காலிக நிலையிலே எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளா என்று பார்த்தால் இல்லை. இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. இன்றைக்கு இவர்கள் நடவடிக்கை எடுப்பது என்பது மேம்போக்காக பார்த்தால் இது ஏதோ மதத்தின் அடிப்படையிலே எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை என்பதாக சிலர் புரிந்து கொள்ளக்கூடும். இது மதத்தின் அடிப்படையிலே எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அல்ல, இது அடிப்படையிலே மானுடத்திற்கு ஒவ்வாத ஒரு கோட்பாடு, ஒவ்வாத ஒரு கருத்தியலை வலியுறுத்தக்கூடிய சனாதன கருத்தியலை நிலைநிறுத்த வேண்டும் என்று எடுக்கப்படுகின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அப்படித்தான் அவர்கள் அக்டோபர் 2 எந்த காந்தியை சுட்டுக் கொண்டார்களோ அதே காந்தியினுடைய பிறந்த நாளில் ஊர்வலம் செல்ல வேண்டும் என்று மனுவை கொடுத்தார்கள். அவர்களுக்கு எப்பொழுதுமே மனுவின் மீது ஒரு ஈர்ப்பு. அவர்கள் கேட்ட அந்த அனுமதியை கொடுப்பதா வேண்டாமா என்று இருக்கக்கூடிய நிலையிலே நீங்கள் கேட்டிருக்கக்கூடும், எங்கள் தலைவர் அடிக்கடி முன்வைக்கிற ஒரு முழக்கம், அந்த முழக்கம் கொள்கையின் அடிப்படையில் கருத்தியலின் அடிப்படையில் வைக்கப்படுகின்ற ஒரு முழக்கம், அடங்க மறு அத்துமீறு திமிரி எடு திருப்பி அடி என்கின்ற அந்த முழக்கம். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருப்பி அடித்ததனுடைய எதிரொலி அக்டோபர் 2 நடைபெற வேண்டிய அந்த பேரணி இன்றைக்கு நடைபெறவில்லை. அந்த பேரணியை கூட குறிவைத்து அவர்கள் தமிழகத்திலே நடத்துவதற்கான அடிப்படையை இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கக்கூடிய நாங்கள் அனைவரும் இடம்பெற்றிருக்கக்கூடிய
Timu Kalaga Kutani, Purthimuka, Purthi Golavendum. Our Kuriway for the Tamaragate Kuripaga Yen Tamaragate Kuriway Tirkaragal and Riki Karandagalagal and Nerkadilai, Prakara Pata Patabo, Nerkadilai Kedragana, or Nilay Yedda, Manilam Tamanadi. அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி இன்றைக்கு சில மாதங்கள் முன்பு வரை பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சியை பிடித்து விடுவோம் என்று கொக்கரித்துக் கொண்டிருந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாம் சிதறி இருக்கின்றன ஆகவே மீண்டும் தேர்தலிலே வெற்றி பெறுவது எளிது என்கிற நிலையிலே கொக்கரித்துக் கொண்டிருந்தது ஆனால் தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் மாற்றம் ஒரு அணி சேர்க்கை இங்கே மதசார்பற்ற சக்திகள் அனைத்தும் ஓர் அணியில் திரண்டு நிற்கக்கூடிய நிலை இது என்ன சாதித்தது என்று சொன்னால் 2019 மக்களவை தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியை துடை தெரிய வைத்தது மட்டுமல்ல 2021 லே இன்றைக்கு தமிழகத்துடைய ஆட்சி பொறுப்பை இந்த கூட்டணி கைப்பற்றி இருக்கிறது இந்த கூட்டணியை தலைமையேற்றிருக்கக்கூடிய திமுக ஆட்சி நடைபெறுகிறது தொடர்ச்சியாக திமுகவினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இன்னும் குறிப்பாக எந்த காலத்திலும் சனாதன சக்திகளோடு சமரசம் இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி வருகிறார் இன்றைக்கு நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் மாற்றம் இவர்கள் எதிர்பாராத வகையிலே பீகாரிலே ஒரு அரசியல் மாற்றம் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் நிலையிலே எதிர் நிலையிலே இருக்கக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒன்றாக அணி சேரக்கூடிய நிலை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு கூட வர முடியாமல் போனதற்கு எங்களுடைய தலைவருக்கான காரணம் நேற்றுக்கு கேசிஆர் தேசிய அளவில் தன்னுடைய அமைப்பை விரிவுபடுத்தியிருக்கிறார் ஆனால் அந்த கூட்டத்திலே கூட பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார் அதற்கான நடவடிக்கைகளில் அவர் இறங்கியிருக்கிறார் அப்படியானால் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது அந்த அச்சுறுத்தல் என்பது எதிர்க்கட்சிகள் ஒன்று திரண்டு விடும் என்கிற அச்சுறுத்தல் எதிர்க்கட்சிகள் ஒன்று திரண்டு சேர்வதற்கான ஒரு களம் அமைக்கப்படக்கூடிய இடமாக தமிழ்நாடு இருக்கிறது தமிழ்நாட்டிலே மதசார்பற்ற சக்திகள் அனைத்தும் ஒன்றாக இருக்கிறது இந்த மதசார்பற்ற சக்திகள் அனைத்தும் திமுக கூட்டணியிலே இருக்கிறது அப்படியானால் அவருடைய குறியீடு தமிழகத்திலே இருந்து அமைக்கப்படுகின்ற இந்த மேடை அவர்களுக்கு எதிரான அரசியல் மேடை அவர்களை வீழ்த்துவதற்கான வியூகம் இந்த வியூகத்தை சிதைக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் ஒரு அன்ரஸ்ட் வேணும் தமிழகத்தில் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் தமிழகத்தில் அமைதியின்மையை கொண்டு வர வேண்டும் இதை நோக்கித்தான் அவர்கள் அக்டோபர் 2 குறிவைத்து பேரணிக்கு வழிவகுத்தார்கள் அதிலும் குறிப்பாக இன்றைக்கு நாம் ஒரு சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா அரசியல் கட்சிகளிலும் இருக்கக்கூடிய தோழர்கள் அந்த கட்சியினுடைய கருத்தியலால் ஈர்க்கப்பட்டு அந்த கட்சியினுடைய தலைமையால் ஈர்க்கப்பட்டு இன்றைக்கு அந்தந்த கட்சிகளிலே இருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவராக போலீஸ் என்று சொல்லிக் கொள்கிற ஒரு பொறுக்கி பொறுப்பேற்றதற்கு பிறகு என்ன நடைபெறுகிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒவ்வொரு அமைப்பில் இருக்கவங்க எல்லாரையும் நம்ம கண்காணிக்க முடியாது ஒரு சில நேரங்கள் அது எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் வளர்கின்ற நச்சு மரம் போல அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில விஷச்செடிகள் எந்த இயக்கமாக இருந்தாலும் முளைக்கும் அது அந்த தலைமையினுடைய கவனத்திற்கு வந்தது என்று சொன்னால் அது உடனே களையப்படும் இதுதான் இருக்கக்கூடிய நிலவரம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு என்ன செய்கிறார் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான ரவுடிகள் பட்டியல் வேண்டும் என்று சொன்னால் அண்ணாமலை போட்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர் பட்டியலை எடுத்து போட்டா போதும் எல்லாம் கேடி பிக் பாக்கெட்டு பிளேடு பக்கிரி பிச்சுவா இவனை எல்லாரையும் போட்டு வச்சிருக்கான் அவன் ஏன் போட்டு வச்சிருக்கான் நான் சொன்ன மாதிரி அடிப்படையில் அவன் போலீஸில் ஒரு கிரிமினல் ஹீஸ் எ தேர்ட் ரேட்டட் கிரிமினல் இன்றைக்கு நம்ம வந்து இந்த கூட்டத்திற்கு வந்து இவ்வளோ பேர் சேர்ந்துருக்கோம் என்ன பண்ணார் என்ன பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆபத்து இது நாம் கண்டிக்க வேண்டியது நம்முடைய கடமை அதை கண்டிக்கின்ற வகையில் நாம் ஒன்று சேர வேண்டும் என்று ஒரு அழைப்பை விடுக்கிறார் உடனே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட நாம் அனைவரும் இன்றைக்கு இங்கே சேர்ந்திருக்கிறோம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டம் எப்படி வருது தெரியுமா அதில் சேர்த்திருக்க ரவுடி பசங்க இந்த ரவுடி பசங்களுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனைனா இன்றைக்கு ஒன்றிய அளவில் பாஜக அரசு ஆட்சியில் இருக்கு போதாதுக்கு இவன் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இந்த ஐபிஎஸ் ஆபீசர் என்ற பாசத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டிலே வேற்று மாநிலத்திலிருந்து எல்லாரையும் சொல்ல ஒரு சில அதிகாரிகள் வேற்று மாநிலத்திலிருந்து இங்கே வந்து பணியாற்றக்கூடிய சில அதிகாரிகள் அண்ணாமலையினுடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க அப்போ என்ன கேட்பான் ஒரு அக்யூஸ்ட் என்ன பண்ணுவான் ஒரு கஞ்சா விற்கிற என்ன பண்ணுவான் அவன் ஆள் கஞ்சாவோட பிடிப்பட்டானா அவனை கூட சொல்லி கேட்பான்
நம்மகிட்ட கேட்டாலும் செய்வோமா செய்ய மாட்டோம். அப்ப இது இன்னைக்கு தமிழ்நாட்டில் செஞ்சு தர ஒரே தலைவர் யாரு? அண்ணாமலை. அப்ப இது மாதிரியான ரவுடி கேஸ்ல உள்ள போட்டு வச்சிருக்கான். அவங்கிட்ட சட்டவிரோதமாக சம்பாதித்த பணம் இருக்கிறது, போதாக்குறைக்கு ரவுடித்தனம் செய்யக்கூடிய வன்முறை பலம் இருக்கிறது. இன்றைக்கு வன்முறை பலத்தாலும் இந்த ரவுடிகளுடைய பணத்தாலும் இன்றைக்கு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறான். இந்த ரவுடிங்க ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு மோடஸ்டி ஆப்ராண்டின்னு சொல்லுவாங்க. சட்டத்தில் ஒரு செயல்படுகின்ற முறை, ஆர்எஸ்எஸ் செயல்படுற முறை என்னன்னா, இன்றைக்கு நாம வந்திருக்கிறவங்களாம் நம்ம எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்பதை வெளிப்படையாக சொல்வோம். நம்முடைய தலைவர்களும் இவங்களாம் நம்ம இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான் என்று வெளிப்படையாக சொல்வோம். ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பழக்கம் என்னன்னா, அவன் நினைச்சானா அவன் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர், அவன் இல்லைன்னா அவன் இல்லை. இந்த ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டபடி அக்டோபர் 2ஆம் தேதி ஊர்வலம் நடத்தி என்ன திட்டமிட்டிருப்பானுங்கன்னா, இந்த ரவுடி பசங்க பிஜேபியில் இருக்க ரவுடி பசங்களை விட்டு கலவரத்தை ஏற்படுத்தி அவங்கள டிஸ்கிளைம் பண்ணுவான். இவெல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸே கிடையாது, டிஸ்கிளைம் பண்ணுவான். சரி, இதையெல்லாம் தமிழகத்தில் நடத்துவதற்கான காரணம் என்ன? இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவன் ஏற்கனவே ஒரு முயற்சியில் ஈடுபட்டான். என்ன முயற்சி? வேல் யாத்திரைன்னு ஒரு முயற்சியில் ஈடுபட்டான். ஏற்கனவே அண்ணாமலைக்கு முன்னாடி இருந்த தலைவர். அதனுடைய நோக்கம் என்ன? மத அடிப்படையில் இங்கே வந்து ஒரு வாக்கு வங்கி அரசியலை ஏற்படுத்த வேண்டும் என்று எவ்வளவோ பாடுபட்டான். இந்த மண்ணில், இது புரட்சியாளர் அம்பேத்கரை போற்றுகின்ற மண், தந்தை பெரியாரை ஈன்ற மண், இங்கே அவனோட பாச்சா பலிக்காது. அப்போ இப்போ என்ன திட்டமிடுறான்னா, இப்போ அவன் நடத்துகிற கலவரத்தினால அவன் எதிர்பார்க்குற அந்த போலரைசேஷன் நடக்காது, அவன் நடத்துகிற கலவரத்தினால இந்த வேற்றுமை வராது. ஆனால் அதே நேரத்தில் இந்த அரசின் மீது ஒரு களங்கத்தை கற்பிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு வந்திருக்கிற அச்சுறுத்தல் என்பது, ஜனநாயகத்துக்கான அச்சுறுத்தல் என்பது வெறுமனே நமக்கான அச்சுறுத்தல் அல்ல. இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான அச்சுறுத்தல், அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தந்தை பெரியாரின் கொள்கைக்கான அச்சுறுத்தல், அவர்கள் வழி நடக்கின்ற அறிஞர் அண்ணாவினுடைய கொள்கைக்கு அச்சுறுத்தல், அவர்கள் மூச்சுக்கு மூச்சு சொல்லக்கூடிய முத்தமிழறிஞர் கலைஞரின் கொள்கைக்கு வந்திருக்கக்கூடிய அச்சுறுத்தல், கருத்தியலுக்கு வந்திருக்கக்கூடிய அச்சுறுத்தல், அந்த வகையில் ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கைகளை கண்டித்து இந்த ஜனநாயக போராட்டத்தில் என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உங்களோடு தோளோடு தோல் நிற்கும் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். என்றைய சட்டம் 2008ஆம் ஆண்டு மும்பையில் நடந்த நிகழ்வுக்காக கொண்டு வந்தது. அதற்கப்புறம் இன்று பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தலைமையிலான ஒன்றிய அரசு புதுப்பிக்கின்ற பொழுது மாநிலத்துடைய ஒட்டுமொத்த உரிமைகளையும் பறிக்கின்ற வகையிலே புதுப்பித்திருக்கின்றார்கள். அப்படி புதுப்பிக்கின்ற பொழுது அதை ஆதரித்தவர்கள் எல்லாம் பொழுது வேதனைப்படுகின்றார்கள், வெக்கப்படுகின்றார்கள். ஆதரித்தவை என்று ஒரு சிலர் எதிர்த்தார்கள். அதாவது ஒரு குடிமகனுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கின்றது அந்த சட்டம், மாநில அரசுடைய உரிமைகளை பறிக்கின்றது அந்த சட்டம். இப்பொழுது நான் மேடையிலே பேசுகின்றேன், இந்த அரசு செய்ய வேண்டிய நடுவண் அரசு, மோடி அவர்கள் தலைமையிலான அரசு செய்ய வேண்டிய குறைகளை சுட்டி காட்டினால் உடனே அந்த அதிகாரிகள் வந்து இதை மாநிலத்தினுடைய காவல்துறை இயக்குநரிடமோ உள்துறை சேவகர்களிடமோ முதல்வரிடமோ அரசு துறை அதிகாரிகள் தெரிவிக்காமல் ரவோட ரவ்வாக தூக்கி கொண்டு போய் வைத்துக் கொள்வார்கள். ஏன் பிடித்தார்கள் என்ன என்று எதுவும் தெரிவிக்கவும் முடியாது. அதாவது முதல் தகவல் அறிக்கைகளையும் தெரிவிக்க முடியாது. இது போன்று நாடு முழுவதும் மனித உரிமை போராளிகள் மீது இந்த சட்டம் பாயப்பட்டு இருக்கின்றது. மக்களுக்காக ஜனநாயக முறையிலே போராடக்கூடிய இயக்கங்களை எல்லாம் இது போன்ற சட்டத்தின் போர்வையிலே கைது தடை செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு இருக்கின்றார்கள். எனவே மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரை அந்த சட்டத்தை ஒன்றிய அரசு, மோடி தலைமை அரசு திரும்ப பெற வேண்டும். உலக நாடெல்லாம் கேலி செய்கின்றார்கள், ஒரு மாநிலத்துடைய உரிமைகளை அவர்கள் பறித்துக் கொண்டார்கள் என்று. இந்தியாவை பொறுத்தவரை தமிழகம் உட்பட பல மாநிலங்களிலே தனிநாடு கோரிக்கைகள் ஒரு காலத்தில் எடுபட்டது. அவைகளெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிவிட்டு ஜனநாயக பாதைக்கு வந்திருக்கக்கூடியவர்களை மீண்டும் நீங்கள் தனிநாடு பாதைக்கு, தனிநாடு கோரிக்கை செல்லுங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த சட்டம் இருக்கின்றது. மோடி அரசு அவர்களே அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், திரும்ப பெற வேண்டும். அதே போல தமிழகத்துடைய ஆளுநராக இருக்கக்கூடிய அவர் ஆளுநருக்கும் அப்பாற்பட்டு மாநிலத்துடைய உரிமைகளை நடைமுறைப்படுத்த மறுக்கின்றார். தமிழக சட்டமன்றத்திலே
எந்த தீர்மானம் கொண்டு வந்த ஆளுநருக்கு அனுப்பினாலும் அதை நடைமுறைப்படுத்துவதில்லை. சேவாசிகள் விடுதலைக்காக கொண்டு வந்த தீர்மானத்தையும் அவர் போடுத்து நடைமுறைப்படுத்தவில்லை. ஆகவே இந்த கவர்னர் நாகாலாந்து மாநிலத்திலே அவர் மாறி வருகின்ற பொழுது எவ்வளவு கேவலப்பட்டு வந்தார் என்பது ஊடகத்துறையை சேர்ந்தவர்களுக்கு தெரியும். எனவே இந்திய அரசே, ஒன்றிய அரசே, மோடி அரசே மாநில அரசுடைய உரிமைகளை பறிக்கின்ற, நடைமுறைப்படுத்த மறுக்கின்ற தமிழக ஆளுநரை திரும்ப பெற வேண்டும், திரும்ப பெற வேண்டும். இந்திய அரசே, இந்திய அரசே அந்த சட்டத்தை எல்லாம், மனித உரிமை சட்டத்தை எல்லாம் திரும்ப பெற வேண்டும், திரும்ப பெற வேண்டும். இந்திய அரசே, இந்திய அரசே தமிழக ஆளுநரை திரும்ப பெற வேண்டும். இந்தியா முழுவதும் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இஸ்லாமியர் உட்பட மனித உரிமை போராளிகளை விடுதலை செய்ய வேண்டும், விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கையாக வைத்து வந்திருக்கக்கூடிய உறவுகள் பாதுகாப்பாக நிகழ்ச்சி முடிந்து செல்வதற்கும் துஆ செய்தவனாக நிறைவு செய்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.